லீகலாக ஒரு சட்டத்தையோ ஒரு விஷயத்தையோ எண்டுக்கு கேன்சல் பண்ணுறது இல்லாது முடிவுக்கு கொண்டு வருது அதுக்கப்புறம் அது இருக்காது அது அபாலிஷ் பண்ணப்பட்டுச்சுன்னா அது நடைமுறையில் இருக்காதுன்னு அர்த்தம் ரெசார்ட் ரெசர்ட்னா வேறு வழியே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறது நமக்கு பிடிக்கலனாலும் அது விட்டால் நமக்கு வழி இல்லைங்கிறப்போ அதை செய்கிறது நெக்ஸ்ட் வந்து கன்வென்ட் கன்வெண்ட்னா ஒரு கூட்டம் கூடுறது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல அசம்பல் பண்ண வைக்கிறது நெக்ஸ்ட் வந்து கன்டென்ட் கண்டென்ட்டுனா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் சமாளிக்க வேண்டி இருக்கிறது அந்த மாதிரி இது இல்லாட்டி நம்ம சொல்கிறது நியாயம் உண்மை அப்படின்னு சொல்லி வாதிடுறது அது கண்டென்ட் டுடேஸ் எரிட்டோரியலில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அன்வாரண்டட் அரெஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் பார்த்துடலாம் டிசென்டர் டிசென்டர் இஸ் எ நவுன் அது வந்து ஒரு பர்சனை சொல்கிறாங்க யார் எப்படிப்பட்டவங்க டிசென்டர்னு சொல்லுவோம்னா எ பர்சன் ஹூ டிஸ்அக்ரிமெண்ட் வித் அஃபிஷியல் ஆர் ஜென்ரலி அக்ரிட் ஐடியாஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ் யார் ஒருத்தவங்க கவர்மெண்டால் லீகலாக அஃபிஷியலாக எல்லாரோடையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஐடியாவும் ஒரு ஒப்பீனியனையும் ஒத்துக்காமல் அதுக்கு கருத்து வேறுபாடு சொல்கிறாங்க கருத்து வேறுபட்ட கருத்து சொல்கிறாங்கன்னா அவங்கள தான் வந்து டிசென்டர்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் டிசன்டர்ஸ் வேர் இம்ப்ரிசென்ட் அதாவது பொலிட்டிக்கலுக்கு ஒரு ஐடியாவாக ஒரு பாலிசி கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்களா அவங்கள வந்து சிறைபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து டயாட்ரைப் டயாட்ரைப் இஸ் என்ன ஏ ஃபோர்ஸ்ஃபுல் அண்ட் பிட்டர் வெர்பல் அட்டாக் அகைன்ஸ்ட் சம்மன் ஆர் சம்திங் எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஒருத்தங்களை பற்றி வெப்பனெல்லாம் வச்சு சண்டை போடாமல் வாய் வார்த்தையெல்லாம் அவங்கள எதிர்த்து ஏதாவது எழுதுறது எதாவது மெ மீடியாவுக்கு ஸ்பீக் கொடுக்கறது இதெல்லாம் வந்து டயாட்ரைப் எக்ஸாம்பிள் ஹி லான்ச்சு இன் டு ஏ லாங் டயட்ரிப் எகெயின்ஸ்ட் எ கவர்மெண்ட்ஸ் பாலிசிஸ் அவர் கவர்மெண்ட் பாலிசிக்கு எதிராக வந்து ஒரு லாங் விவாதத்தை வந்து தொடங்கி வைக்கிறார் லான்ச் பண்ணுறாரு நெக்ஸ்ட் வேர்ட் வந்து வெண்டேட்டா வெண்டேட்டா இஸ் எ நான் எ சீரியஸ் ஆர்கியூமெண்ட் ஆர் டிஸ்பியூட் பிட்வீன் டூ பீப்புள் ஆர் குரூப்ஸ் விச் லாஸ் ஃபார் எ லாங் டைம் அண்ட் இன் விச் பீப்புள் ஆர் கில்ட் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பீப்புள் கடையிலையோ ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கடையிலையோ ஒரு சீரியஸாக ஒரு சண்டையோ ஒரு போரோ நடக்குது அது ரொம்ப நாளாக நடக்கணும் ஒரு லாங் டைம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ரெண்டு சைடுமே ஆட்கள் கொல்லப்படுறாங்க இல்லையா அதுதான் வந்து வெண்டட்டா எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹிஸ் மர்டர் வாசிய வெண்டட்டா கில்லிங் அவன் வந்து அந்த ரொம்ப நாளத்த பகைமையினால் பழி தீர்க்கறதுக்காக கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்டென்ஸில் வெண்டட்டாங்கிற வேர்ட் எதை குறிக்குன்னா நீடித்த பகைமையினால் அவர் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வேர்டு வந்து இமினென்ட் இமினென்ட் இஸ் ஏ அப்ஜெக்டிவ் ஈஸ்வலி அபவுட் சம்திங் அன்பிளசன்ட்டு சாதகமற்ற சூழ்நிலையை சொல்கிறது அல்மோஸ்ட் சட்டின் டு ஹேப்பன் வெரி சூன் ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகிற விஷயத்தை இமினெண்ட்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் த ஃபேமஸ் பாப்புலர் சிங்கர்ஸ் அரைவல் இஸ் இமினென்ட் ஒரு பாப்புலர் பெரிய பாப்புலரான சிங்கர் வர்றதை சீக்கிரமாக வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வேர்டு வந்து ரேம்பண்ட் ரேம்பண்ட் இஸ் அட்ஜெக்டிவ் அது வந்து பரவலாக அப்படிங்கிறத மீனிங் குறிக்கிறது பரவிட்டு வர்றதை ஸ்ப்ரெட் ஆகிறத சொல்கிறது எக்ஸிஸ்டிங் ஆர் ஸ்ப்ரெட்டிங் எவ்ரிவர் இன் எ வே தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வேகமாக பரவிட்டு வர்றதுங்கிறத சொல்கிறது எக்ஸாம்பிள் காலரா வாஸ் ரேம்ப் அண்ட் த டிஸ்ட்ரிக் காலரா வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் நிறையா பரவிட்டு வந்த அதை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து டெட்ராக்டர் டெட்ராக்டர்ஸ் நவுன் எ பர்சன் ஹூ சம் ஒன் ஆர் சம்திங் தூற்றுபவர்கள் சொல்லலாம் நம்ம ஊரில் ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது பண்ணுறாங்கன்னா நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்களா அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறத வந்து டிட்ராக்டர் சொல்லலாம் அதாவது நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க எக்ஸாம்பிள் திஸ் பெர்ஃபார்மன்ஸ் வில் சைலன்ஸ் மெனி ஆஃப் ஹிஸ் டிட்ராக்டர்ஸ் இந்த ஒரு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய இவன் செய்ய மாட்டான் பண்ண மாட்டான் இவன் அப்படி இ இப்படின்னு சொல்கிறாங்களே அமைதியாக இருக்க வச்சிருச்சு அந்தளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்குதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் டாபிக் அவாய்டிங் பிரேக் டவுன் இதில் வேர்ட்ஸ் வந்து அக்ரிமோனி அக்ரிமோனி இஸ் எ நான் ஏங்க்ரி அண்ட் பிட்டர் ஃபீலிங்ஸ் ஆர் வேர்ட்ஸ் அதாவது கோவமாக ரொம்ப வெறுக்கத்தக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா அதான் வந்து அக்ரிமோனி எக்ஸாம்பிள் தே பார்ட்டட் வித்தவுட் அக்ரிமோனி அவர்கள் எந்த விதமான சண்டையும் வெறுப்பான அந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் கசப்புணர்வு இல்லாமல் மனக்கசப்பு வராமல் பிரிந்து போயிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து இராசிபிள் இராசிபிள் இஸ் ஏ அப்ஜெக்டிவ் ஹேவிங் ஆர் சோவிங் ஏ டெண்டன்சி டு பி ஈஸிலி அங்கே சீக்கிரமாக கோவப்படுறத சொல்கிறது எக்ஸாம்பிள் சி வாஸ் அண்ட் இராசிபிள் கெயில் அவள் வந்து சீக்கிரமாக கோவம் வந்துடும் என்ன சொன்னாலும் கோவம் வந்துடும் அவங்களுக்கு அதை வந்து இராசிபிள்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வேர்டு ஹாபிள்டு ஹாபிள் இஸ் எவர் டு வாக் வித் டிஃபிகல்ட்டி பிகாஸ் யுவர் ஃபீட் ஆர் லைக்ஸ் ஆர் ஹர்ட் நமக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சு காயம் பட்டுருச்சுன்னா நல்லா நடக்க முடியாது வலிக்கும் அதனால் நொண்டி நொண்டி நடக்கும் அதுதான் வந்து ஹாபிள் எக்ஸாம்பிள் ஐ ஹர்ட் மை ஃபுட் அண்ட் ஹேட் டு ஹாபிள் ஹோம் என்னோடய பாதத்தில் அடிபட்டுருச்சு அதனால் நான் நொண்டி போகிற வீட்டுக்கு இந்த இடத்த நம்மளோட ஃபினான்ஷியல் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிறது அதை சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வேர்ட் ட்ரான்ஸ்பயர்டு ட்ரான்ஸ்பேர் இஸ் இவர் டு பிகம் நோன் டு பி சோன் டு பி ட்ரூ டு ஹேப்பன் நடக்கவிருக்கிற நிகழவிருக்கிற சம்பவிக்க இருக்கிற அதாவது எக்ஸாம்பிள் நோ ஒன் இஸ் வில்லிங் டு ப்ரிடிக்ட் வாட் மே ட்ரான்ஸ்பேர் அட் த பீஸ் கான்ஃபரன்ஸ் அந்த சமாதான கான்ஃபரன்ஸில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே வந்து தைரியம் கிடையாது யாராலையுமே வந்து ப்ரிடிக் பண்ண முடியல கணிக்க முடியலை ட்ரான்ஸ்பேர்னால் நிகழ நிகழப்போவது நிகழ்கிற நெக்ஸ்ட் வேர்ட் எலன் எலன் இஸ் என் நவுன் எனர்ஜி ஸ்டைல் அண்ட் எந்துசியாசம் அதாவது நல்ல புதுவிதமான ஸ்டைல் எனர்ஜி புதுவிதமான ஒரு ஈகர்னஸ் எக்ஸாம்பிள்ஸ் இ பெர்ஃபார்ம்டு வித் ஸ்கில் அண்ட் அதாவது நல்ல ஒரு ஸ்கில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டைலாகவும் எனர்ஜெட்டிக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எந்தூசியாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வேர்டு வந்து பேக் ஆஃப் பேக் ஆஃப் இஸ் ஏ ஃபேசல் வெர் ட்ரா பேக் ஃப்ரம் ஆக்ஷன் ஆர் கன்ஃபண்டேஷன் ஏதாவது ஒரு செயல் செயலருந்து பின் வாங்குறது எக்ஸாம்பிள் ஹீ ரெஃப்யூஸ் டு டூ பேக் ஆஃப் ஃப்ரம் ஹிஸ் இயர்லியர் ஸ்டேட்மெண்ட் இவன் முன்னாடி கொடுத்த அந்த ஒரு சென்டென்ஸும் ஸ்டேட்மெண்ட்லேருந்து பின் வாங்கலை அந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக பேசியிருந்தாலும் அதை வந்து நான் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி பேக் வாங்கலை அப்படியே அதோட பேச்சில் உறுதியாக இருக்காங்க ஃபஸ்ட் டாப்பிக்கில் அன்வாரண்ட் அரெஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கே ரகுராமகிருஷ்ண ராஜு எம்பி ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன அவங்கள என்னென்ன ப்ராசஸ் நடக்குது இந்த அரஸ்ட் வந்து கரெக்டாக தப்பாக சிஐடி வரைக்கும் போயிருக்கு என்னென்ன செக்ஷனில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அவர் வந்து ஒரு ரெண்டு இன்டர்வியூ கொடுத்துருப்பார் ரெண்டு டெலிவிஷனுக்கு அதையும் சொல்லியிருப்பாங்க அவரோட அரஸ்டை பற்றின பேசேஜ் தான் அது அடுத்த டாபிக் அவாய்டிங் பிரேக்டவுன் இதில் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து செவன் மந்த்தாக வந்து கூடாமல் பாஸில் இருந்திருக்கு கேப் ஆஃப்டர் செவன் மந்த் கேப்புக்கு அப்புறம் வந்து மே டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு மீட்டிங் நடக்கணும்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதில் வந்து சில இதுக்கு வந்து இந்த கோவேக்சின் ஆங்கிசன் வேக்சின் இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து குறைக்கிறதா பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் வெஸ்ட் பெங்கால் நடந்த அந்த புயல் பற்றி பேசியிருப்பாங்க ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணுறத பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே நார்மலாக வந்து ஜி எல்லா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் வேவ்னால மறுபடியும் நம்மளோட ஃபினான்ஷியல் வந்து எக்கனாமி வந்து தடுமாறிட்டு அதை அது சொல்லியிருப்பாங்க ஃபுல்லாக ஃபினான்ஷியல் ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இதோட செஷனை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி மறக்காம வீடியோ பார்க்கணுன்னா பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ டட்டா பை பெஸ் ஸூ